கூட்டுறவுத் துறை என்பது மிகவும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்குகின்ற துறை. அம்மக்களுக்கும் 20% தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு வழங்கப்படும் வழங்க வேண்டும். சாதிய வன்கொடுமை பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு, சாதிய வன்கொடுமை பிரச்சனையும் நிறைய நடந்துட்டு இருக்கு சமீபத்தில். ஆனால் இதே சமயத்தில் தமிழக அரசு வந்து நீட்டுக்கு எதிராக வந்து கையெழுத்து ஆரம்பிச்சு, ஜாதிய கொடுமைகள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடித்தளமான கருத்து. நீட்டுக்கும் இதற்கும் முடிச்சு போடுவது என்பது நல்ல காரியம் அல்ல. நீட்டு தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று தான் எப்பொழுதும் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது இப்போ தமிழ் இது காங்கிரஸ் வந்து தமிழ் இந்தியாவிற்கு தேவையில்லாத துரோகம் செய்யக்கூடிய வெளிநாட்டுகளுடன் கைகோர்த்திருக்கு, இந்தியாவிற்கு எதிரான சக்திகளுடன் கைகோர்த்திருக்கு காங்கிரஸ்னு சொல்லி மோடி குற்றச்சாட்டு பகிரங்கமாக குற்றச்சாட்டு. இந்தியாவுடன் வெளிநாட்டுக்காரர்கள் யாராவது கை கொடுத்திருந்தால் நல்ல செயல்களுக்கு கை கொடுத்தால் வர இருப்போம், தீய செயல்களுக்கு கை கொடுத்தால் அதை எதிர்ப்போம். இப்போ நம்ம வழக்கு வந்து புதன்கிழமை வந்து விசாரணைக்கு எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க வந்து இதை வந்து ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பம் அப்படின்னு இறுதி தீர்ப்பு இறைவனுடைய கையிலே இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.